ஸ்ரீ பராசக்தி வித்யாலா சிபிஎஸ்இ கிளாஸ் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் தமிழ். வணக்கம் மாணவர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று. என்ன பாருங்க, இந்த எழுத்தை நீங்கள் வார்த்தையை எழுத்து கூட்டி வாசிங்க பார்க்கலாம். மா இழை, என்னது மழை. மழை பெஞ்சா எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படித்தானே? மழை யாருக்காவது பிடிக்காமல் இருக்குதா? எல்லாருக்குமே பிடிக்கும். முக்கியமாக அதாவது என்னது, பள்ளி பருவத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். ஏன் சொல்லுங்களேன், ஒரு பக்கம் நனைகிறது உங்கள் அம்மானா விடமாட்டாங்க, சளி வரும் காய்ச்சல் வரும்லாம் சொல்லுவாங்கல்லாம். ஆனால் இன்னொரு பக்கம் எடுத்து பாருங்கள், நமக்கு பெரிய மழை வருது. நல்லா யோசிச்சு பாருங்கள், அதாவது நல்லா மழை பெய்யுது, வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவுக்கு மழை பெய்யுது. அப்போனால என்ன பண்ணுவீங்க, நேராக டிவியை வச்சு பார்ப்பீங்க. மழை பெய்யுது, ஸ்கூல் லீவ் விடுதாங்களா லீவ் சொல்லுதாங்களான்னு பார்ப்பீங்க, அப்படித்தானே? அதனால் மழையை எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? சரி, அப்படிப்பட்ட மழையை பற்றி இப்போ நம்ம ஒரு பாடல் பார்ப்போம், சரியா? மழை கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள், கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள். அப்படின்னா என்னது, வானத்திலே கூடுது பார் ஈவினிங் நேரம், அதாவது சாயந்தரம் மாலை பொழுதுல நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கீங்களா, நல்லா வெள்ளை கலரில் பஞ்சு திரண்டு அந்த மழை வேறு நேரத்தில் பாருங்கள் கரு கருன்னு அப்படி இருக்கும், அப்படி தானே? அதான் கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள். மேகம் எப்படி இருக்கும், நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கும், அப்படி தானே? மின்னது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், மழை வர்றதுக்கு முன்னாலே என்ன வரும், இடி மின்னல்லாம் வரும். மின்னது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல். இடி எப்படி இடிக்கும், அந்த தாளத்தோட இசை கூட தப்பாமல், தடதட தட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல். இடி மின்னல் வரும்போது நம்ம வெளியில் நிற்கலாமா, நிற்கக்கூடாது, அப்படி தானே? குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல், கலகலையென சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். எப்படி சிரிக்கணுமா, கலகலகலென சிரிப்போம் கள்ளம் இல்லாமல். இந்த கள்ளம் இல்லாமல்னா என்னம்மா, அதாவது நீ ஒருத்தரை பார்த்து சிரிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் அந்த சிரிப்பில் வந்து உண்மை இருக்கணும். அதாவது உனக்கு அவங்கள பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பார்த்து சும்மா உதட்டு புண்ணக பண்ணுவோம்ல, அப்படி என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. பிடிக்கலைன்னா பிடிக்கலை, பிடிக்கும்னா பிடிக்கும், அப்படி தானே? அதுக்காண்டி யாரையும் பிடிக்கலைன்னு சொல்லி போகக்கூடாது, எல்லார் கூடையும் அன்பாக அனுசரித்து போகணும், சரியா? நம்ம சிரிக்கிற சிரிப்பில் வந்து பொய் இருக்கக்கூடாது, அதுதான் கள்ளம்னு சொல்கிறது. கலகலையென சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். மழை வந்தாலே சின்ன பிள்ளைங்க உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும், கப்பல் தானே ஞாபகம் வரும், பேப்பர் கப்பல்லாம் செஞ்சு விட்ருக்கீங்களா? கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். இந்த பாடல் நொருவாட்டி சொல்லுவோமா, கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல், கலகலையென சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். மாணவர்களே, இப்போ இந்த பாடலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன வார்த்தைகள் எல்லாம், மழை, பார், வானம், மேகம், கூட்டம், மின்னல், கீற்று, இடி, தாளம், வெளியில், அப்புறம் கள்ளம், கப்பல், கவலை, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களோட தமிழ் நோட்டில் எழுதியிருக்கணும், சரியா மாணவர்களே? இதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம், சரியா? அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது நம்ம எதனால் பார்க்குறோம்னா, அந்த வார்த்தைகளை கவனிக்கோங்க. நம்ம இந்த இந்த எழுத்து தானே இதுக்கு முன்னாடி படித்தீங்க, கூ மீ கூ, அந்த இந்த மாதிரி எழுத்துக்காக தான் இந்த பாடல் உனக்கு ஒரு மேல் பார்வை மாதிரி கொடுத்துருக்காங்க, சரியா? சரி, நன்றி மாணவர்களே.
எல்லார் கூடயும் அன்பாக அனுசரித்து போகணும், சரியா? நம்ம சிரிக்கிற சிரிப்பில் வந்து பொய் இருக்கக்கூடாது, அதுதான் கள்ளம்னு சொல்கிறது. கலகலையின சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மயில்வோமே கவலை இல்லாமல். மழை வந்தாலே சின்ன பிள்ளைங்க உங்கள் எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கப்பல் தானே ஞாபகம் வரும். பேப்பர் கப்பல்லாம் செஞ்சு விட்டுருக்கீங்களா? கப்பல் விட்டு மயில்வோமே கவலை இல்லாமல். இந்த பாடல் நறுவட்டி சொல்லுவோமா? கூடுது பார் வானத்திலே மேக கூட்டங்கள், மின்னுது பார் தூரத்திலே மின்னல் கீற்றுகள், தடதட என இடி இடிக்குது தாளம் தப்பாமல், குடுகுடு என ஓடுவோமே வெளியில் நிற்காமல், கலகல என சிரிப்போமே கள்ளம் இல்லாமல், கப்பல் விட்டு மகிழ்வோமே கவலை இல்லாமல். மாணவர்களே, இப்போ இந்த பாடலில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன வார்த்தைகள் எல்லாம் மலை, பார், வானம், மேகம், கூட்டம், மின்னல், கீற்று, இடி, தாளம், வெளியில், அப்புறம் கள்ளம், கப்பல், கவலை, இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களோட தமிழ் நோட்டில் எழுதியிருக்கணும், சரியா மாணவர்களே? இதுதான் உங்களுக்கு வீட்டு பாடம், சரியா? அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இது நம்ம எதனால் பார்க்குறோம்னா, அந்த வார்த்தைகளை கவனிக்கோங்க. நம்ம இந்த இந்த எழுத்து தானே இதுக்கு முன்னாடி படித்தீங்க, கூ மீ கூ, அந்த இந்த மாதிரி எழுத்துக்காக தான் இந்த பாடல் உனக்கு ஒரு மேல்பார்வை மாதிரி கொடுத்துருக்காங்க, சரியா? சரி, நன்றி மாணவர்களே.